ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிபி ஜெட் ஃபுட்ஸ் அண்ட் விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது கறி மீன் பொலிச்சது இது ஒரு ஃபேமஸான ருசியான கேரளா டிஷ் இது மீன் வறுத்து எடுத்து மசாலாவை பூசி வாழை இலையில கட்டி வறுக்கிற ஒரு சூப்பரான டிஷ் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம மீன் வந்து எடுத்துக்கலாம் நான் எங்கள் நாலு மீடியம் சைஸ் வவ்வால் மீன் எடுத்துக்கிறேன் நீங்கள் வேறு எந்த மீன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் மீனை நல்லா கழுவிட்டு அதில் நம்ம இந்த மாதிரி கட்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட்ஸ் வந்து ரெண்டு சைடும் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி போட்டோன்னா மசாலா வந்து உள்ள வரைக்கும் இறங்கி இருக்கும் ஆ இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அதில் மூணு பல்லு பூண்டு ஒரு சின்ன சைஸு இஞ்சி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் தீக்காலால் பவுடர் இந்த தீக்கா வந்து காரமாக இருக்கும் அதனால் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் அரை டீஸ்பூன் சால்ட் நீங்கள் தீக்கா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாம் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம மீன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம மீனில் ரெண்டு பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை மசாலா இந்த கட்ஸ்குள்ளெல்லாம் நீங்கள் விட்டு எடுத்திங்கன்னா இது உள்ளே வரைக்கும் இறங்கியிருக்கும் இப்போ நம்ம ஃபிஷ் மேரினேட் பண்ண ஒரு ஒருலேருந்து ரெண்டு ஹவர் வரைக்கும் நம்ம வச்சிடலாம் அது மேரினேட் ஆகிற வரைக்கும் நம்ம இன்னொரு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் வேறு எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நம்மளுக்கு ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோடய பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக அறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மீனில் ஏற்கனவே நம்ம சால்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இதில் பார்த்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்புறம் கால் டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இது எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் எடுத்துடலாம் அப்புறம் கொத்தமல்லி இதழ்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாம் நல்லா ஃப்ரை அப்புறம் கடைசியாக நம்ம ஒரு அரை எலுமிச்ச பழத்தை ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மீன் கூட மேரினேட் ஆகி முடிஞ்சிடுச்சு இப்போ அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பேனில் மீனை வறுக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதில் நம்ம ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம மீன் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா வெந்துடணும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு இது எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ண போகிறோம் வாழை இலை மேலே இப்போ வாழை இலை நம்ம மீனுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து லோ ஃப்ளேமில் ரெண்டு பக்கமும் நம்ம வாழை இலையை காட்டி இது ரெடி பண்ணிக்கலாம் இப்படி செய்யும்போது வாழை இலை வந்து சாஃப்ட் ஆகிரும் அதே மாதிரி அந்த ஃப்ளேவர்லாம் வந்து நம்மளுக்கு இந்த மசாலால இறங்கும் இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஃப்ளேமில் காட்டிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம காட்டினா போதும் இது சாஃப்ட் சாஃப்டாயிரும் இதை எடுத்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த அந்த மசாலாவை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு இது நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வறுத்தெடுத்த மீனை வந்து வச்சிடலாம் இந்த மீன் மேலேயும் இந்த மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ இன்னொரு ஒரு வாழை இலை மேலே வச்சு நம்ம இது வந்து கட்டிடலாம் இது ஒரு பாக்கெட் மாதிரி நம்ம மடிச்சு எடுக்கணும் நீங்கள் வந்து பெரிய சைஸ் வாழை இலை கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து வாழை கட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு பாக்கெட் மாதிரி கட்ட போறேன் இப்போது நம்ம இது மடிச்சிடலாம் நால பக்கமும் இது மடிச்சிடணும் இந்த மாதிரி மடிச்சிடலாம் மடிச்சுட்டு இப்போ இது வந்து சீல் பண்ணணும் இதுக்கு வந்து நீங்கள் அந்த வாழை இலை நார் வந்து யூஸ் பண்ணலாம் இது நார் வச்சு கட்டிடலாம் நான் இங்கே வந்து பிக் வச்சு இங்க கட்டுறேன் இந்த பாக்கெட்டை நம்ம சீல் பண்ணிடலாம் டூத்பிக் வச்சு ஒரு நாலு பிக் நான் இங்கே இன்சர்ட் பண்ணி இது வந்து ஒரு பாக்கெட் மாதிரி பண்ணி வச்சிடறேன் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு தவால கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இது வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் நீங்கள் எண்ணெய் ஊத்தாம டேரக்டாக கூட தவால வச்சு இது எடுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு மேலே இந்த நம்ம வாழை எல்லாம் பாக்கெட்டாக அதில் வச்சிடலாம் இது வச்சுட்டு இதில் ஒரு ஒரு நிமிஷம் இது குக் ஆனால் போதும் ஏற்கனவே நம்ம மசாலாவும் ரெடி ஆகிடுதான் இருக்குது அதே மாதிரி மீனும் நல்லா வறுத்தெடுத்திருக்கோம் அதனால் இது வந்து குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி விட்டுட்டு இந்த வாழை இலையில சும்மா இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்தாலே போதும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ வெளில எடுத்துடலாம் இப்போ இந்த பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த டூத் பிக் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த வாழை இலையை ஓப்பன் பண்ணுறேன் திறந்துட்டு பார்த்தோன்னா நம்ம மசாலாவில் நல்லா மிதக்கிட்டுருக்கிற அந்த மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம டேஸ்டியான சூப்பரான மீன் பொழிச்சி இது ரெடி ஆயிடுச்சு இது ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் ஆனால் ரொம்ப சூப்பராக வந்துச்சு இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம வீட்டில் ஜென்ரலாக நம்ம மீனை தனியாக வர் வறுப்போம் அதே மாதிரி ஒரு கிரேவி தனியாக செஞ்சு அப்புறம் சாப்பிடுவோம் அப்படி இல்லாமல் ரெண்டுமே மிக்ஸ் ஆகியிருந்த மாதிரி இருந்துச்சு ஒரே டிஷ்லேயே எல்லாம் வேலையும் முடிஞ்சிடுச்சு இது அப்படியே நம்ம எடுத்து ரைஸோட கலந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க மீண்டும் இன்னொரு டேஸ்டியான ரெசிபியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ருசியாக சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க பாய் பாய்